பழைய இரும்பு கடையில் புதிய பாட புத்தகங்கள் இருந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மயிலாடுதுறை முத்துவக்கீல் சாலையில் பெருமாள் என்பவர் பழைய இரும்புக்கடை கடை நடத்தி வருகிறார் இவரது கடையில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து மயிலாடுதுறை ஆர்டிஓ தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் பழைய இரும்புக்கடைக்கு கடைக்கு சென்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் கல்வியாண்டிற்கான பாட புத்தகங்கள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர் ராஜாராமன் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தினர் இது தொடர்பாக கடை உரிமையாளர் பெருமாள்சாமி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலக இளநிலை உதவியாளரான மேகநாதன் ஆகிய இருவரை கைது செய்தனர் இந்த நிலையில் பழைய இரும்பு கடையில் புதிய பாட புத்தகங்கள் இருந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது